ராமர் பாலத்துக்கு தேசிய பாரம்பரிய அந்தஸ்து கொடுக்க சொல்லி ராஜ்யசபா எம்பி சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முறையீடு வச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் நவம்பர் 10 அன்னைக்கு அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட பதில் கேட்டிருக்காங்க. அதாவது 4 வாரத்துக்குள்ள கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்லணும், ராமர் பாலத்துக்கு தேசிய பாரம்பரிய அந்தஸ்து கொடுக்க முடியுமா இல்லை முடியாதான்னு. ஸோ இப்போ நாம ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லப்படுற இந்த ராமர் பாலத்தை பற்றியும், தென் சீரியஸாகவே ராமர் பாலத்துக்கு தேசிய பாரம்பரிய அந்தஸ்து தேவையா அப்படிங்கிறத பற்றியும் தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காந்தி டாக்ஸ். இப்போ ராமர் பாலம் பத்தி பிரீஃபா சொல்றேன். இந்தியாவோட சவுத்துல இருக்கிற கல்ஃப் ஆஃப் மன்னாருக்கும் ஸ்ரீலங்காவோட நார்த்ல இருக்கிற பாக் பேக்கும் இடையில இருக்கிற பவளப்பாறைகள் தான் ஆடம்ஸ் பிரிட்ஜ், அப்படி இல்லைன்னா ராம் சேதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பவளப்பாறை திட்டுகளை ஸ்பெசிஃபிக்காக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தையும் தென் ஸ்ரீலங்காவிலிருந்து தலைமன்னாருக்கும் இடையில இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட்டான பவளப்பாறை திட்டுகள் தான் இந்த ராம்சேது ராமர் பாலம். அண்ட் இது வந்து ரொம்ப ஆழமான பகுதியும் கிடையாது, கொஞ்சம் மிதமான ஆழம் உள்ள பகுதி தான். ஸோ இந்த ராம் சேது அப்படி இல்லைன்னா ஆடம்ஸ் பிரிட்ஜ், இதை வந்து ராம் சேது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ராமாயணத்தில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். அதாவது ராமர் தலைமையில் வந்த வானர படைகள் இலங்கையில் இருக்கிற சீதையை மீட்கிறதுக்காக ஒரு பாலத்தை உருவாக்குனாங்க, அந்த பாலம் தான் ராம் சேது ராமர் பாலம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் பவளப்பாறைகள் திட்டுகள் தான் அப்படின்னு நம்புறவங்களுக்கு அது ஆடம்ஸ் பிரிட்ஜ். ஸோ ஆடம்ஸ் பிரிட்ஜா இல்லை ராம் சேதுவா அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட நம்பிக்கையை பொறுத்தது தான். இப்போ சேது சமுத்திரம் ஷிப் கெனால் ப்ராஜெக்ட் பத்தி சொல்றேன். பிரிட்டிஷ் பீரியட்ல இந்தியாவோட வெஸ்ட்ல இருந்து இந்தியாவோட ஈஸ்டுக்கும் இந்தியாவோட ஈஸ்ட்ல இருந்து இந்தியாவோட வெஸ்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ஸ்ரீலங்காவை சுத்தி கப்பல் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஸ்ரீலங்காவை சுத்தி கப்பல் போறது வந்து டிராவலிங் டைம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறனால, எதனால இந்தியாவுக்கு கீழே இருக்கிற இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரையும் ஸ்ரீலங்காவுக்கு மேலே இருக்கிற இந்த பாக் ஸ்ட்ரெயிட்டையும் இணைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்தது. ஸோ அதோட விளைவு தான் 2005 இந்த சேது சமுத்திரம் ஷிப் கெனால் ப்ராஜெக்ட் உருவாகிறதுக்கான ஒரு டிராஃப்ட் உருவாச்சு. ஸோ இந்த டிராஃப்ட் படி என்ன அப்படின்னா, கல்ஃப் ஆஃப் மன்னாரையும் பாக் ஸ்ட்ரெயிட்டையும் இணைக்கிறதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு கெனாலை உருவாக்குறது தான் இந்த திட்டம். ஸோ இந்த கெனால் உருவாகும் போது இனி கப்பல்கள் இந்தியாவோட வெஸ்ட்லேருந்து இந்தியாவோட ஈஸ்ட்டுக்கும் இந்தியாவோட ஈஸ்ட்லேருந்து இந்தியாவோட வெஸ்ட்டுக்கும் ஸ்ரீலங்காவை சுற்றி போகாமல் இந்தியாவுக்கு கீழே ஸ்ரீலங்காவுக்கு மேலே வழியாகவே அந்த கப்பல் போக முடியும். ஸோ இது டிராவலிங் டைமை ரொம்பவே குறைக்கும், அதன் மூலமாக இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றத்துக்கும் இது உதவும், அதே நேரத்தில் இந்தியாவோட தேசிய பாதுகாப்புக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை வச்சு காட்டணும் அப்படின்னா, நீங்கள் சூயஸ் கெனாலில் யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த சூயஸ் கெனாலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஏஷியா கண்டத்தில் இருந்து ஒரு ஷிப் கிளம்புது அப்படின்னா அந்த ஷிப் ஈரோப்பா அடைகிறதுக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி தான் அந்த ஷிப் போகணும். ஸோ ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி போகிறதுக்கு டிராவலிங் டைம் அதிகம், அதனால தான் சூயஸ் கெனால்னு ஒரு கெனலை உருவாக்குனாங்க, அது மேன்மேட் கெனால் தான். ஸோ இந்த கெனால் உருவானது, கெனால் அப்படிங்கிறது ஒரு கால்வாய், ஸோ இந்த கால்வாய் உருவானதுக்கப்புறம் ஷிப் ஏசியாவிலேருந்து கிளம்புற ஷிப் வந்து ஆப்பிரிக்காவை சுற்றி போகாமல் ஆப்பிரிக்காவுக்கும் ஈரோப்புக்கும் இடையில இருக்கிற இந்த சூயஸ் கால்வாய் வழியாகவே அந்த கப்பல்கள் ஈரோப் கண்டத்தை அடையும். ஸோ இது பிரிட்டிஷுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இந்த சூயஸ் கால்வாய். இதே மாதிரி தான் இந்த சேது சமுத்திரம் இந்த ஷிப் கெனால் ப்ராஜெக்டும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் உருவாகுது அப்படின்னா இனி ஸ்ரீலங்காவை சுற்றி இந்தியாவிலேருந்து புறப்படுற எந்த கப்பலும் இந்தியாவோட அடுத்த புறத்துக்கு வெஸ்டோ ஈஸ்டோ இந்த சைடு போகிறதுக்கு ஸ்ரீலங்காவை சுற்றாமல் போக முடியும் அப்படிங்கிறதா இந்த ப்ராஜெக்டோட நோக்கம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா அந்த பவளப்பாறைகள் திட்டுகளை அழிக்கணும். ஸோ அந்த பவளப்பாறை திட்டுகள் எல்லாம் அழித்தாதான் அந்த இடத்துல ஒரு ஒரு கெனால் ஒரு கால்வாயை உருவாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு நினைக்கிற மக்கள் தொகையை விட இது ராமர் பாலம்னு நினைக்கிற மக்கள் தொகை தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி அந்த பவளப்பாறை திட்டுகளை அழிக்க முற்பட்டால் அது இந்தியாவில் இருக்கிற பல கோடி இந்துக்களோட சமய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியான விஷயம்
அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஸோ அதனால தான் இந்த சேது சமுத்திரம் ஷிப் கெனால் ப்ராஜெக்டை டேக் ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பட் இது வெறும் இந்துக்களோட சமய நம்பிக்கையை மட்டும் உடைக்கிற மாதிரியான ப்ராஜெக்ட் இல்லை, இது உண்மையிலேயே என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய ப்ராஜெக்ட். இப்போ இந்த சேது சமுத்திரம் ஷிப் கெனால் ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். பொதுவாக இந்த சதுப்பு நில காடுகள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து சுனாமியை தடுத்து நிறுத்தும், சுனாமியை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பம்சம் கொண்டது. ஸோ அதை மாதிரி தான் பவளப்பாறைகளும் சுனாமியவோ இல்லைன்னா ஒரு புயலையோ தடுத்து நிறுத்துறதுக்கான திறமை உள்ளது இந்த பவளப்பாறைகள்ங்கிறது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தனுஷ்கோடியவே அழிச்ச அளவுக்கு ஒரு பெரிய புயல் திருப்பி வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உருவாயிருக்கிற இந்த கால்வாய் திருப்பியும் ஒரு பேர் அழிவை சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. பிகாஸ் இந்த கால்வாய் எப்படி உருவாகும் அப்படின்னா இந்த பவளப்பாறை திட்டுகளை மொத்தமாக அழிச்சோ இல்லை இந்த பவளப்பாறைகளில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்து தான் இந்த கால்வாய் அந்த இடத்துல உருவாகும். ஸோ அப்படி உருவாகும் போது ஃப்யூச்சரில் ஒரு இயற்கை பேரிடர் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த கால்வாயை பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் இதை தாண்டி இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை, இது ஹிந்து சென்டிமெண்ட்ஸை பாதிக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ளஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஹிந்து சென்டிமெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில எப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ப்ராஜெக்டை பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இது இருக்குது. 2003 அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் சென்டர் வந்து சேட்டலைட் இமேஜஸ், இந்த ஆடம்ஸ் பிரிட்ஜ் சேட்டலைட் இமேஜஸை வச்சு ஒரு சில ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. ஸோ அந்த ஆய்வுகளோட முடிவில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து இயற்கையாக உருவாகப்பட்ட பவளப்பாறை திட்டுகள் தான், ராமாயணத்தில் சொன்னபடி ராமர் தலைமையில் உருவான இது பாலம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் ஃபைண்டிங்ஸை இந்த சென்டர் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இது 2003 நடந்துச்சு. அண்ட் 2005 இந்த ப்ராஜெக்டை பற்றியான டிராஃப்ட்டும் வெளியில் வருது. கரெக்டாக 2003 இது ராமர் பாலம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் வருது. 2005 சேது சமுத்திரம் திட்டத்தை பற்றியான டிராஃப்ட்டும் வெளியில் வருது. ஸோ இது கூட ஒரு விதமான ஒரு பிரச்சனையை உருவாக்குச்சு. பிகாஸ் அந்த இடத்துல நிறைய நம்பிக்கைகள் இருக்குது, சயின்ஸை வச்சு அதை உடைக்க நினச்சாலும் மத நம்பிக்கைகள் அங்கே நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த ராமர் பாலம் அப்படி இல்லைன்னா இந்த ஆடம்ஸ் பிரிட்ஜ் இந்த இடத்துல உருவாக போகிற கால்வாய் இந்த சேது சமுத்திரம் ஷிப் கெனால் ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக கல்ஃப் ஆஃப் மன்னாருக்கு ஒரு பிரச்சனையாக தான் போய் முடியும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி கல்ஃப் ஆஃப் மன்னாரில் வந்து நிறையா பொல்யூஷன் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் தூத்துக்குடியில் இருக்கிற தெர்மல் பவர் பிளான்ட்டோட கழிவுகள், தென் அங்கே நடக்கிற உப்பு உற்பத்தி கழிவுகள், தென் இல்லீகல் மைனிங் கழிவுகள்னு பல கழிவுகள் ஆல்ரெடி கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதியை அழிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ இதோட சேர்ந்து இந்த சேது சமுத்திர திட்ட பணிகளும் தொடங்கி அங்கே நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதிக்கு இது ஒரு பேரழிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ஈவன் இதை தான் என்விரான்மெண்டலிஸ்ட்டும் சொல்கிறாங்க. இப்போ இந்த சேது சமுத்திரம் ஷிப் கெனால் ப்ராஜெக்டில் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். இவ்வளோ பழமை வாய்ந்த இந்த பவளப்பாறை திட்டுகளுக்கு சுப்பிரமணியன் சுவாமி MP கேட்குற மாதிரி வெறும் தேசிய பாரம்பரிய அந்தஸ்து மட்டும் கொடுக்காம இதுக்கு புவியியல் பாரம்பரிய அந்தஸ்தும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. பிகாஸ் இந்த பவளப்பாறை திட்டுகளில் கையை வச்சா அது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னாரையே அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்டாக எல்லா என்விரான்மெண்டலிஸ்டோட கருத்தாகவும் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த பவளப்பாறை திட்டுகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜியாலஜியும் ஜியாகிரஃபியுமே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ சயின்ஸையும் ஜியாகிரஃபியையும் ஜியாலஜியையும் நம்புகிறவங்களுக்கு அது வெறும் பவளப்பாறை திட்டுகளாகவே இருக்கும், அண்ட் ராமாயணத்தை நம்புகிறவங்களுக்கு அது ராமர் பாலமாகவே காட்சி கொடுக்கும். ஸோ ராம் சேது அப்படிங்கிறது வெறும் மத அடையாளம் மட்டும் இல்லை, அது ஒரு ஜியோ ஹெரிட்டேஜ் சைட். Do subscribe the channel for more updates and இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட மறக்காம வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. தென் இந்த ராம் சேது ஆடம்ஸ் பிரிட்ஜ் தென் சேது சமுத்திரம் ஷிப் கெனால் ப்ராஜெக்ட் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.